ஆண்டாண்டு சென்னைக்கு மழை வரும் சார். மழை வரும்போது கூடவே புயலும் வரும். வந்து விட்டு சென்ற பிறகு இங்கே இருக்கக்கூடிய அரசு சார்ந்த அதிகாரிகள் வந்து ஒரு அறிக்கை விடுவாங்க, அது அப்படியே வழக்கமாக வந்துட்டுருக்கும் சார். இப்போ இந்த ஆண்டும் அதுபோல் மழை வந்தது. அந்த மழை வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்ததுன்னு மந்திரிகள் அதிகாரிகள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி, அதுலேருந்து மீள்வதற்குள் தென் மாவட்டங்களை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரும் மழை வந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. சுமார் 30க்கும் மேற்பட்ட உயிர் பலிகளும் நடந்திருக்கு சார். இப்போ இதை வைத்து தமிழக அரசு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வானிலை வந்து எங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் சரியான அறிக்கையை எங்களுக்கு கொடுக்கல, அதனால் நாங்கள் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியல அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை எல்லா இடத்துலையுமே அவங்க முன் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது ரொம்ப நிறைய கேள்விகளை தமிழக அரசுக்கு வச்சிருக்காங்க. தமிழக அரசு போதிய முன்னெச்சரிக்கை எடுக்கலை, அரசு அதிகாரிகள் வந்து தேசிய பேரிடர் ஆணையத்துக்கு கூட போதிய ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க வந்து வேலை பார்க்கல, கிரவுண்ட் லெவலில் வந்து மினிஸ்டர்ஸ் போனதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் போய் மக்களை வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார்? 100க்கு 100 ரைட் சார். முதலமைச்சரே உடனே போகலையே சார். முதலமைச்சர் டெல்லியில் காவடி எடுக்கல போயிருந்தார். அதாவது ஆளுங்கட்சியில் காவடி எடுக்கிற போய் எதிர்கட்சியில் இருக்க இந்தியா கூட்டணியில் காவடி எடுக்க போயிருந்தார். காவடி எடுக்க தான் போயிருந்தார், வேறு எதுக்கு போனார்? இவர் போகலைன்னா அவங்க கூட்டணியில் சேர்க்க மாட்டேன்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? அப்படி இவர் போய் அங்கே போய் இவர் போனதால் தான் அவங்க சேர்ந்தாங்களா? இவர் அங்கே போகலைன்னா அது இந்திய கூட்டணி உடஞ்சி போயிருக்குமா? இங்கே மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அதை விட்டுட்டு அங்கே போய் போன இடத்துல அறிவு கட்டத்தனமாக ஏதோ பேசி டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் சொல்லி அதுக்கு நிதிஷ்குமார் பேசி இதே இவங்க வேலையா? அதாவது என்ன வேலையோ அதை விட்டுட்டு சமுதாயத்தை திசை திருப்புறதே வேலை. திராவிடம் திராவிடம், ஒன்றியம் ஒன்றியம், மக்கள் செத்துட்டு கிடக்குறாங்க. சரி, ஒரு மினிஸ்டருங்க அவர் அந்த ஏரல் பக்கத்தில் போகிறார், ஏரல் டிஸ்கனெக்ட் ஆகிடுது, ஏரல் டிஸ்கனெக்ட் ஆகிடுது, சிக்னல் போயிடுது, அங்கே கனெக்ட் பண்ணவே இல்லை. மினிஸ்டரை காணும், இந்த அரசாங்கம் தேடவே இல்லைங்க. எங்கள் மினிஸ்டரை காணுமே அப்படின்னு ஒரு அறிவிக்க வரல. அந்த மினிஸ்டரும் வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். என்னில் ஈடுபட்டு அப்படி ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு வந்தால் டிஷர்ட்டோட ட்ராக் சூட்டோடு வர. அப்புறம் மினிஸ்டர் இருந்தாங்கன்னு இந்த அரசாங்கம் எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. கனிமொழி என்னைக்கு இருந்தாங்க? அன்னைக்கு எங்கே இருந்தாங்க? உதயநிதி எங்கே இருந்தார்? சேலத்தில் எப்படிமா? அதாவது சென்னையில் வெள்ளம்னா சேலம் மாநாட்டை நீங்கள் மாற்றுவீங்க, தெற்கு மாவட்டங்கள் வெள்ளம்னா சேலம் மாவட்டத்தை மாற்ற மாட்டீங்களா? அப்போ சென்னைக்கு ஒரு நீதி, தெற்கு மாவட்டங்களுக்கு ஒரு நீதியா? அப்போ தெற்கு மாவட்டங்கள் செத்தாலும் பரவாயில்லை, உதயநிதியினுடைய மாநாடு நடக்க வேண்டும், ஆனால் சென்னை காப்பாற்றப்பட வேண்டும், சென்னையில் சாவுன்னா தெற்கு உதயநிதியினுடைய மாநாடு நிறுத்த வேண்டும்னா இதை விட என்னங்க? சென்னை தெற்கு மாவட்ட மக்கள் இதை கேட்டு கொதிக்கணும் கொதிக்கணும் கொதிக்கணும், எல்லாம் சரியா வரா. பிறகு என்ன போய் சொல்கிறார்கள்? சரி, 3 இண்டிகேட்டர் தாங்க, ரெட்டும் தான் ஹையஸ்ட் இண்டிகேட்டர். 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொய்யாயிடும் பொழிவு என்றால் ரெட்டு. அந்த 20 சென்டிமீட்டருக்கு மேலே அது 90 போலாம், 100 போலாம், 1000 போலாம், 20+ அபோவ்னு சொன்னால் நீங்கள் என்ன வச்சுருந்தா? இப்போ பாருங்கள், தூத்துக்குடி திருநெல்வேலியில் பிரிட்ஜு ரோடு கட்டு, திருச்செந்தூர் திருநெல்வேலி ரோடு கட்டு, தூத்துக்குடி திருச்செந்தூர் ரோடு கட்டு. அப்போ இதுக்கு நீ மத்திய அரசாங்கத்தையா? நீ ரோடை ஒழுங்காக வச்சுக்கல, நீ பண்டை ஒழுங்காக வச்சுக்கல, நீ உன்னுடைய தூர்வார் இதை ஒழுங்காக வச்சுக்கல, இது வருஷம் வருஷம் மெயின்டெனன்ஸில் பண்ண வேண்டியதானே இதுக்குன்னு மத்திய அரசாங்கம் சொன்ன பிறகு சரி மத்திய அரசாங்கம் சொல்லிட்டியா பெருசுன்னு சொல்லிட்டு நீ ஒரு வாரத்தில் தூர்வார்வியா, ஒரு வாரத்தில் பண்டை சிந்தனை பண்ணுவியா, ஒரு வாரத்தில் ரோடை சரி பண்ணுவீங்களா? சார், இதெல்லாம் ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்தில் நீங்கள் பண்ண வேலை, பண்ணியிருக்க வேண்டிய வேலை. இவங்க சொல்லலை, ஆகையினால நாங்கள் 3 நாளில் பண்ணியிருப்போம். 3 நாளில் எவனும் பண்ணியிருக்க முடியாது. அதனால் 3 வருஷத்துக்கு பண்ணாத ஒரு தவறை, ஒரு பெரிய குற்றத்தை திசைதிருப்பேன்றது நினைக்கிறத விட அயோக்கியத்தனை எதுவும் கிடையாது சார். நீங்கள் இப்படி குற்றம் சாட்டுறீங்க, ஆனால் முதல்வரின் அறிவுறுத்தலின்படி பணிவிதலின்படி 5 அமைச்சரை நியமிச்சிருக்காங்க. பக்கத்து பக்கத்துலேயே நின்று அவங்க வந்து புளியோதர பொட்டணத்தை ஒவ்வொரு அமைச்சரும் பத்திரமா பேக் பண்ணி அதை வந்து கையில் கொடுக்குறாங்க. ஆமாம் சார், நான் பார்த்தேன். உதயநிதி பொட்டலம் கொடுக்கும்போது நேரு எடுத்து கொடுக்குறாரு, நேருக்கு இன்னொரு மினிஸ்டர் எடுத்து கொடுக்குறாரு, அந்த மினிஸ்டருக்கு இன்னும் 5 பேரும் ஒரே இடத்துல இருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. 5 பேரும் நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். 5 மினிஸ்டர் இருக்கான்,
அஞ்சு மினிஸ்டர் உதயநிதி ஒரு இடத்துக்கு போனோம், கீதாஜீவன் ஒரு இடத்துக்கு போனோம், கனிமொழி ஒரு இடத்துக்கு போனோம், நேரு ஒரு இடத்துக்கு போனோம், இது கேகேஎஸ் சார்னு ஒரு மினிஸ்டர் அவர் தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அவர் ஒரு இடத்துக்கு போனோம், அங்கங்கே உள்ள அதிகாரிகள் அவங்களை பார்த்துப்போம். ஒரு மினிஸ்டருக்கு சாம்பார் சாதம் எடுத்து கொடுக்கறதுக்கு அஞ்சு மினிஸ்டர், இது பேரா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பாக இந்த வீடியோ சிடிவியில் வரணுங்க. ஒரு ஒரு ஆளுக்கு சாம்பார் சாதம் எடுத்து கொடுக்கறதுக்கு அஞ்சு மினிஸ்டர் எடுத்து கொடுக்குறான். அதனால் இவர்களுக்கு மக்களை பற்றிய கவலை இல்லை. அந்த ஒரு மினிஸ்டர், அந்த விளையாட்டுத்துறை மினிஸ்டருக்கு நான் பின்னால் போகணும் அப்படிங்கிறத தவிர மக்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அவருக்கும் மக்களை பற்றி கவலை இல்லை. இந்த மினிஸ்டர் நீ எத்தனை வரையும் ஏன் பின்னால் வரணும், வரலைன்னா அவன் பொழப்பு போயிடும். இதுக்கு பேர் தான் சுயமரியாதை. நீங்கள் சுயமரியாதைன்னு என்னென்ன புரிஞ்சுக்கணும், இதுக்கு பேர் தான் சுயமரியாதை. இந்த சுயமரியாதைனால அவங்க வந்ததுனால நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யாரும் புகழலை, யாரும் புகழலை. எங்கே என்ன கஷ்டம் இருக்குன்னு கண்டுபிடிக்கல. கலெக்டர் ஆஃபீஸில் ஏழு அடித்தனே இருக்குது, உள்ளே எப்படி போவோம்? நீங்கள் குளத்தில் தானே கலெக்டர் ஆஃபீஸ் கட்டியிருக்கிறீங்க. திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸில் அங்கேயும் தண்ணி இருக்கிறது, நாகர்கோவில் கலெக்டர் ஆஃபீஸில் தண்ணி இருக்கிறது. இன்னங்க வேடிக்கையாக இருக்குது. நீங்கள் கட்டின இடம், சூஸ் பண்ண இடம் அப்படிப்பட்ட சொல்கிறாங்க. அப்புறம் அரசாங்க அதிகாரி போகலாம் வைக்கிறேன்னா சரி சார். கலெக்டர் கவர்னர் ஒரு மீட்டிங் போட்டார் சார். போக வேண்டியதானே உங்கள் அதிகாரி? நீங்கள் இன்றைக்கி என்ன கேட்குறீங்க கவர்னர்கிட்ட? கவர்னர் போய் இவ்வளவு பேசுகிறார் அல்லவா, கவர்னர் போய் நிதி வாங்கி விட்டு வரட்டுமே. நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் சார், ரெண்டே கேள்வி. கவர்னர் கூட்டத்துக்கு நீ ஏன் போகல? போயிட்டு நிதி வாங்கித்தா அப்படி நான் அந்த இதை உங்கள் ஹோம் செக்ரட்டரி வச்சுருக்கலாமா இல்லையா சார்? அந்த ரெக்வஸ்ட் வச்சுருக்கலாம், வச்சுருக்கலாம். இப்போது கலெக்டர் நிதி, கவர்னர் நிதி வாங்கி தருவார். ஒரே ஒரு விஷயம், நிர்வாகத்தையும் அவர் தான் பார்ப்பார். உன் ஊழல் அமைச்சர் ஒருத்தர் கூட பார்க்கக்கூடாது, நிர்வாகத்தை அவர் தான் பார்ப்பார். அவர் ரூபா வாங்கிட்டு வருவார், நீங்கள்லாம் கையை கொட்டி வாயை பற்றி இருக்கணும், மக்களுக்கு போயிச்சார். ஏன்னா உங்களை நாங்கள் மங்கள நம்பலைங்க. ஏன்னா 6000 ரூபா நீங்கள் டிஜிட்டலாக கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஆட்டை போடணும்ப்பா. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ட்ராஜடியில், ஒரு டிசாஸ்டரில் என் பாக்கெட் எப்படி நிரம்புறதுன்னு பார்க்குற ஒரு ஆளை வைத்துக்கொண்டு நிர்மலா சீதாராமன் சொன்னதில் என்ன தப்பு இருக்கிறது? இப்போ கூட, இப்போ கூட நீங்கள் கணக்கெடுங்கள், இந்த 6000லாம் போதாது. எந்தெந்த ஏரியாவில் இண்டஸ்ட்ரீஸுக்கு என்ன நஷ்டம் இருக்குன்னு பாருங்கள், வியாபாரிக்கு என்ன நஷ்டம் இருக்குன்னு பாருங்கள், உண்மையாக அசஸ் பண்ணுங்கள். ஏதாவது மத்திய அரசாங்கத்திட்ட பேசுங்க, வங்கிகள்கிட்ட பேசுங்க, பேசி எப்படி அவர்களை மறுவாழ்வுக்கு கொண்டு வரலாம்னு யோசிங்க. ஒரு 6000 10000 பிச்சை காசு கொடுத்த அதெல்லாம் பிரயோஜனப்படாது, அது போய் சேரவும் சேராது. எதுவுமே இல்லாமல் இவ்வளோ இவங்க என்ன, இப்போது குஜராத்தில் பிரச்சனை இருக்குது சார், ஃப்ளட்டு வருஷம் வருஷம் வருது சார், யாரும் இந்த மத்திய அரசு குறை சொல்கிறது இல்லை சார். மும்பையில், மும்பையில் வருது சார், மும்பையில் தண்ணி, மும்பையில் 4 பக்கம் கடல் சார், தண்ணி வடிஞ்சிருது சார், எல்லா மாநிலத்திலையும் வருது சார் இதே பிரச்சனை. ஆனால் யாரும் எங்களுக்கு மத்திய அரசு சொல்லவில்லை சொல்லவில்லை. அப்போ அது நிர்வாகமே பண்ணாத ஒரு ஆள் தான் இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை சொல்ல முடியும். ஆகையினால தான் டெல்லியில் இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நிர்மலா சீதாராமனுக்கு வருது. ஏன்னா இவங்க பொய்ய 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 தமிழ்நாட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள பொய்ய நேஷனல் லெவலில் பஸ்ட் பண்ணால் அதனால தான் இன்றைக்கி இந்தி கூட்டணி இவனுக்கு மரியாதை எல்லாம் போச்சு. ஏன் இங்கெல்லாம் வடக்கன் 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 பீடாவாயன் அந்த வாயன் இந்த வாயன் மாடு மேய்க்கலாக்கி நாய் தின்றான் அது தின்றான். அங்கே போய் அப்புறம் எனக்கு உனக்கு நிதிஷ் வேணும், அப்புறம் எனக்கு உனக்கு மம்தா பானர்ஜி வேணும். வடக்கன் எல்லா இடங்க எதிரி, ஒப்பனை சொல்ல வேண்டியதானே உனக்கு தைரியம் இருந்தா? சனாதனத்தை ஒழிச்சிட்டு தான் நாங்கள் இங்கே வருவோம், மேனிஃபெஸ்டோவில் சொல்ல வேண்டியதானே. ஏன் ரெண்டாவது திருட்டுத்தனத்தை தவிர எதுவும் பண்ணாத அரசாங்கங்க, அதான் பிரச்சனை. அதுதான் நிர்மலா சொல்லியிருக்காங்க.